தெய்வத்தின் குரல் நான்காம் பாகம் பக்தி வண்டு ஸ்தோத்திரம். இதில் ஆறு ஸ்லோகமும் ஆறு வார்த்தையும் என்ற தலைப்பில் மகாஸ்வாமிகள் வழங்கியதை வாசிக்க கேட்கலாம். இதி ஷட்பதி மதியே வதன சரோஜே சதா வஸ்து என்பதற்கு இந்த ஆறு ஸ்லோகங்கள் கொண்ட ஷட்பதி ஸ்தோத்திரம் என வாய் என்கிற தாமரையில் எப்பொழுதும் இருக்கட்டும் என்று அர்த்தம் பண்ணிக்கொண்டால் ஷட்பதி என்பது ஆறு ஸ்லோகம் என்று பொருள் கொடுக்கும். பதம் என்றால் ஸ்லோகம் என்று பொருள் கொள்ளாமல் வார்த்தை என்றே அர்த்தம் செய்து கொண்டாலும் பொருத்தமாக அமைகிறபடி இங்கே ஆச்சாரியால் ஒரு வார்த்தைகள் என் வாய் தாமரையில் எப்பொழுதும் இருக்கட்டும் என்றும் ஒரு பொருள் கொள்ள இடம் இருக்கிறது, அதுவும் பொருத்தமானதே. எப்படி? எந்த ஆறு வார்த்தைகள்? ஸ்லோகத்தின் முதல் பாதியில் வருகிற ஆறு வார்த்தைகள்தான். நாராயண கருணாமய சரணம் கரவாணி தாவகௌ சரணௌ என்ற ஆறு வார்த்தைகள்தானே முதல் பாதியில் இருக்கின்றன. கருணாமயமான நாராயணா, உன் இணையடியில் சரண் புகுகிறேன் என்ற இந்த ஆறு வார்த்தைகள் சதா சர்வ காலமும் தம் வாய்த்தாமரையில் இருக்க வேண்டும் என்று சொல்வதாகவும் அர்த்தம் பண்ணிக்கொள்ளலாம். சட்பதியின் முதல் ஆறு ஸ்லோகங்களையோ அல்லது ஏழாவது ஸ்லோகத்தின் முதல் பாதியான ஆறு வார்த்தைகளையோ எப்போது பார்த்தாலும் சொல்லிக்கொண்டே இருந்தால் பகவத் அனுக்கிரகம் கிடைத்துவிடும். வினயமின்மை போக வேண்டும், மனசின் ஓட்டம் நிற்க வேண்டும், ஜீவதயை விருத்தியாக வேண்டும், சம்ஸ்கார சாகரத்தில் இருந்து கடத்தப்பட வேண்டும், சம்சார சாகரத்தை கடைகிற மத்தாக பகவானே வந்து அமிர்தத்தை அமரத்தன்மையை அனுகிரகிக்க வேண்டும் என்றெல்லாம் இந்த ஸ்லோகத்தில் ஆச்சாரியால் பல பிரார்த்தனைகளை சொன்னார் அல்லவா? அந்த பிரார்த்தனைகளையெல்லாம் இந்த ஆறு ஸ்லோகங்களையும் அவற்றுக்கு பிறகு வரும் ஆறு வார்த்தைகளையும் சதா சொல்லிக்கொண்டிருப்பதாலேயே நிறைவேறிவிடும் என்று சொல்லாமல் சொல்கிற பலஸ்ருதியாக ஏழாவது ஸ்லோகம் இருக்கிறது. அடுத்தது வண்டு புதிர் ஸ்தோத்திரம் அவிழ்கிறது. மதியே வதன சரோஜே, என்னுடைய வாயான தாமரையில் என்று ஏன் சொன்னார்? என் வாய் என்றாலே போதும், வதனம் என்றாலே போதும், வாய் தாமரை வதன சரோஜம் என்று அதற்கு ஏன் ஒரு அடைமொழி கொடுத்தார்? பகவானை பற்றியே நயனகமலம் முகத்தாமரை பாதபத்மம் என்று சொன்னால் சரியாகப்படுகிறது. இந்த ஸ்தோத்திரத்திலே இப்படி பகவானுடைய பாதகமலத்தையும் ஸ்ரீபதி பாதார விந்தே, முகக்கமலத்தையும் சுந்தர வதனார விந்தே முன் ஸ்லோகங்களில் சொன்னது சரி, ஆனால் பக்தனான தன்னை சொல்லிக்கொள்ளும் போது ஏன் வதன சரோஜே என்று தாமரையோடு வாயை ஒப்பிட்டு கொள்ள வேண்டும்? பலஸ்ருதியை கூட விண்டு சொல்லாத அளவுக்கு வினய சம்பத் படைத்த ஆச்சாரியால் அபிநயத்தை போக்கு என்றே இந்த ஸ்துதியை ஆரம்பிக்கிற ஆச்சாரியால் இங்கே இப்படி தம்முடைய வாயை வதன சரோஜே என்று அடைமொழி கொடுத்து சிறப்பித்து சொல்வதற்கு ஒரு காரணம் உண்டு. இந்த ஸ்தோத்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கும் போது ஷட்பதி என்றால் ஆறு கால் உடைய வண்டு என்று அர்த்தம் சொல்லி இதில் ஆறு ஸ்லோகம் இருப்பதாலும் வண்டு சம்பந்தம் இருப்பதாலும் தான் ஆச்சாரியால் ஸ்லேடையாக ஷட்பதி ஸ்தோத்திரம் என்று பெயர் வைத்தார் என்று சொன்னேன் அல்லவா? வண்டு என்பது எப்படி பொருந்தும் என்கிற புதிர் இங்கேதான் அவழ்கிறது. ஆறு ஸ்லோகம், அதோடு ஏழாவது ஸ்லோகத்தில் ஆறு வார்த்தைகள் சதா என் வாக்கில் இருக்கட்டும் என்று ஆச்சாரியால் சொல்லி வந்தார். அப்படி சொல்கிற போது ஷட்பதி என்றால் வண்டுக்கும் பேரல்லவா என்று தோன்றிவிட்டது. வண்டு என்கிற அர்த்தத்தில் ஷட்பதி என்கிற வார்த்தையை ஆச்சாரியால் சுப்பிரமணிய புஜங்கத்திலும் சௌந்தரிய லகரியிலும் உபயோகித்திருக்கிறார். திருச்செந்தூர் முருகன் மீது புஜங்கம் பாடி பிரார்த்திக்கும் போது ஹே ஸ்கந்தா பத்மத்தில் வண்டு மொய்த்து கொள்கிறது போல்
பவவினையால் கிளேச முற்று கொதிக்கும் என் மனவண்டானது என் பாதபத்மத்தில் சதா ரமித்து கொண்டிருக்கட்டும் என்று சொல்லியிருக்கிறார். அங்கே மன ஷட்பதோ மேபவ கிளேச தப்த சதா மோததாம் ஸ்கந்தத்தே பாதபத்மே என்கிறார். பண்டுக்கு பிருங்கம், பிரமரம், மதுபங்கம் என்றெல்லாம் பெயர் இருக்க, அதை மனசுக்கு ஒப்பிடும் போது ஷட்பத பெயரை ஏன் குறிப்பிட்டார் என்பது சௌந்தரிய லகரியில் வெளியாகிறது. அதில், அதாவது சௌந்தரிய லகரியில், பஞ்ச இந்திரியங்கள் என்கிற ஐந்து காரணங்களோடும் மனஸ் என்று ஆறாவது கரணத்தோடும் சேர்ந்ததால் ஆறு கால் கொண்ட வண்டு போல் இருக்கிற என் ஜீவனானது உன் பாதபத்மத்தில் புதைந்து கிடக்கட்டும் என்று அம்பாளிடம் பிரார்த்திக்கிறார். நிமஜன் மஜ்ஜீவ காரண சரண ஷட்சரணதாம் பதம் சரணம் இரண்டும் காலை குறிக்கும். ஷட்சரண என்றால் ஷட்பதமான வண்டு என்றுதான் அர்த்தம். மனசை ஐந்து இந்திரியங்களோட ஆறாவதாக சொன்னாலும் மற்ற ஐந்தையும் கூட ஆட்டி வைப்பது அதுதான். அதனால் மனசையே அதுவும் அதன் ஐந்து அங்கங்களான பஞ்சேந்திரியங்களும் கொண்ட ஆறு கால் வஸ்துவாக சொல்வதுண்டு. அதனால்தான் மன ஷட்பதோ என்கிறார். ஆகையால் இங்கே ஆறு ஸ்லோக ஆறு வார்த்தை ஷட்பதி என் வாயில் எப்பொழுதும் இருக்கட்டும் என்று சொல்ல வந்தபோது அவருக்கு வண்டு நினைவு வந்துவிட்டது. வண்டு சதா இருக்கிற இடமாக தம் வாய் இருக்க வேண்டுமென்றால் அந்த வாயானது தாமரைப்பூவாக இருந்தால்தானே முடியும். வண்டு தாமரையை தானே சதா மொய்க்கும். அதனால்தான் வதன சரோஜே என்று போட்டுவிட்டார். ஸ்ரீபதியின் பாதார விந்தத்தை சுந்தர வதனார விந்தத்தை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கிற ஒரு பக்தனின் வாயும் அரவிந்தமாக ஆகிவிடும். ஆதலால் என் வாய்த்தாமரை என்று போட்டதில் எந்த அனுசிதமும் இல்லை. அந்த வதன சரோஜத்தில் உள்ள வண்டு எது என்றால் அதுதான் ஷட்பதி ஸ்தோத்திரம். வண்டு ஸ்தோத்திரம் என்ற நாமகரணம் இப்பொழுது புரிந்துவிட்டதல்லவா? புதிர் அவிழ்ந்துவிட்டதல்லவா? வதன சரோஜத்தை, முககமலத்தை சொல்கிற போது ஆச்சாரியாளை பற்றி அவரது நேர் சிஷ்யரான பத்மபாதாச்சாரியாலும் பிற்பாடு அப்பைய தீக்ஷிதரும் பண்ணின ஸ்லோகங்கள் மறுபடி நினைவு வருகின்றன. முன்பே சொன்னேன், ஆச்சாரியாளின் முகமாகிற மானச சரசிலே வாயாகிற தாமரையில் பாஷ்யம் என்கிற தேன் பொழிகிறது என்றும் அதை சிஷ்யகணங்களான வண்டு கூட்டம் பருகுவதாகவும் சொன்னேன். அப்பைய தீக்ஷிதர் ஸ்லோகத்தில் விஷ்ணுவின் பாதகமலத்தில் இருந்து கங்கை பெருகினது போல் ஆச்சாரியாளின் முககமலத்திலிருந்து பாஷ்யம் பெருகிற்று என்கிறார். பகவத்பாத ஸ்ரீமன் முகாம்புஜ என்கிறார். முகாம்புஜம் என்றால் முக அம்புஜம் என்பதும் ஷட்பதி முடிவில் சொல்லும் வதன சரோஜம் என்பதும் ஒன்றுதான். அந்த பகவத்பாதாளே இந்த ஷட்பதியின் இரண்டாவது ஸ்லோகத்தில் ஸ்ரீபதியின் பாதாரவிந்தத்தில் இருந்து தேவகங்கை பொழிகிறதை பற்றி சொல்லியிருப்பதை பார்த்தோம். ஜனன மரணமாகிய பவபயகேதங்களை பகவானின் பாதம் போக்குகிறது என்று இங்கே நம் பகவத்பாதாள் சொல்கிறாரென்றால் அப்பைய தீக்ஷிதரோ ஆர்யா பாஷ்யத்தையோ ஜனனி ஹரணி பிறவியை போக்குவது என்கிறார். சுப்பிரமணியர், அம்பாள் முதலியவர்களின் பாதகமலத்தில் தமது உள்ளம் பண்டாக படிய வேண்டும் என்று ஆச்சாரியால் சொல்கிறாரென்றால் பழங்காலத்து கம்போடியா தேச கல்வெட்டில் நம் ஆச்சாரியாளுடைய பாதகமலத்தில் சகல பண்டிதர்களுடைய தலைகளும் வண்டு கூட்டம் மாதிரி மொய்த்து கொண்டிருப்பதாக இருக்கிறது என்று முன்னே சொன்னேன். இப்படி பல தினசில் வண்டு பொருத்தமுள்ள ஆச்சாரியால் வண்டு ஸ்தோத்திரம் என்றே ஒன்று பண்ணியிருப்பதும் நியாயம்தானே. இன்னொரு பொருத்தம் சொல்கிறேன். நம் ஆச்சாரியாளுக்கு அவருடைய குருவான கோவிந்த பகவத்பாதாளிடமிருந்த பக்தியை பற்றி சொன்னேன் அல்லவா? இதற்கேற்றாற்போல் இங்கே மடத்திலே ராஜாக்களுக்கு பராக் சொல்கிற மாதிரி நம் ஆச்சாரியாளுக்கு சொல்லும்போது ஜெயகோவிந்த பகவத்பாத பாதாப்ஜ ஷட்பத என்று ஆரம்பிக்கிறோம்.
கோவிந்த பகவத் பாதாளின் பாதார விந்தத்தில் நம் ஆச்சாரியால் சட்பதமாக வண்டாக இருந்தார் என்று அர்த்தம். இப்படியாக தாமரை வண்டு இவற்றின் சம்பந்தம் ஆச்சாரியாளின் குருவான கோவிந்த பகவத் பாதாள் ஆச்சாரியால் அவருடைய சிஷ்யரான பத்மபாதர் என்று தொடர்ந்து வருகிறது. பகவானின் முகக்கமலம் பாதகமலம் இவற்றோடு அந்த பகவானை ஸ்தோத்தரிக்கும் பகவத் பாதாளின் முகக்கமலம் பாதகமலம் இவற்றையும் ஸ்மரிக்கிற பாக்கியம் நமக்கு ஏற்படுகிறது. சதாசர்வ காலமும் இந்த ஷட்பதி என்று வாக்கில் இருக்கட்டும் என்று ஆச்சாரியால் பிரார்த்தித்தது நம் எல்லோர் பொருட்டும் அவர் செய்த பிரார்த்தனையாகும். இந்த வண்டு ஸ்தோத்திரம் மொய்க்கிற தாமரைகளான நம் எல்லோருடைய வாயாகவும் ஆக வேண்டும். அப்படி இருந்தால் பஞ்சேந்திரியமும் மனசும் சேர்ந்து சட்பதமாக இருக்கிற நம்முடைய ஜீவனாகிற வண்டு எப்பொழுதும் பகவானின் பாதகமலத்தில் படிந்து கிடக்கும். ஆரம்பத்தில் தமய மன சமய விஷய மிருக திருஷ்ணாம் தாராய சம்சார சாகரத என்கிற போது ஆச்சாரியால் மனசும் இந்திரியங்களும் அடங்கி சம்சார சாகரத்தில் இருந்து கடைத்தேற்றிவிக்கப்பட வேண்டும் என்றுதான் பிரார்த்தனை செய்தார். கடைசியில் பகவானின் பாதங்களில் மனஸ் இந்திரியங்கள் எல்லாவற்றையும் சரணாகதி பண்ணுவதை சொல்லி முடித்திருக்கிறார். அழகாலும் அருளாலும் நம்மை வசீகரித்து தன்னிலே நம் உள்ளத்தை லயிக்க பண்ணி சுலபமாக நம்மை பவசாகரத்தில் இருந்து கரை சேர்ப்பது பகவானின் பாத கமலம்தான். அதுதான் பகவத் பாதர் என்றே சொல்லப்படுகிற நம் ஆச்சாரியால் அவரே பகவானின் பாத கமலம் என்றால் அதிலும் அவரது முகம் ஒரு கமலமாக இருக்கிறது. அதிலே சதாவும் இருக்கிற வண்டு சட்பதி ஸ்தோத்திரம் அது ஆச்சாரியாளுடைய வாக்கு தேனையும் அதன் வழியாக பகவானின் அருள் தேனையும் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கட்டும். அபிநய மபனய விஷ்ணோ தமனய மனசமய விஷய மிருகதிருஷ்ணாம் பூததயாம் விஸ்தாராய தாராய சம்சார சாகரத. ஒன்று, திவ்ய தூனீ மகரந்தே பரிமள பரிபோக சச்சிதானந்தே ஸ்ரீபதி பாதாரவிந்தே பவபயகேதச்சிதே வந்தே. ரெண்டு, சத்யபி பேதாகபமி நாத தவாகம் ந மம கீனஸ்துவம் சாமுத்ரோஹிதரங்க க்வச சமுத்ரோ நதரங்க. மூன்று, உத்ருத நக நகபிது பிதனுஜ தனுஜகுலா மித்ர மித்ர சசி திருஷ்டே திருஷ்டே பவதி பிரபவதி ந பவதி கிம்ட பவதிர்ஸ்கர. நான்கு, மஸ்தியாபி ரவதாரை ரவதாரவ பதா சதா வசுதாம் பரமேஸ்வர பரிபால்யோ பவதா பவதாபீதோகம் தாமோதர குணமந்திர சுந்தர வதனார விந்த கோவிந்த பவஜலதி மதனமந்திர பரமம் தர பவ மவ நயம் த்வம் மே. ஆறு, கருணா நாராயண கருணாமய சரணம் கரவாணி தாவகௌ சரணௌ இதி ஷட்பதி மதியே வதன சரோஜே சதா வஸ்து சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா.